அட, இது என்னப்பா கொடுமையா இருக்கு? நேத்துதான் பட பூஜையெல்லாம் போட்டு தடால் புடால்னு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்குள்ள பிரச்சனையா அப்படின்னு சிவகார்த்திகேயனுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இப்ப செம்ம அப்செட்ல இருக்காங்க. ஆக்டர் சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய படத்தை டைரக்டர் முருகதாஸ் இயக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய இந்த படத்துக்கு வெளி மாநில யூனிட்டுகளை பயன்படுத்துறதா தென்னிந்திய அவுட்டோர் யூனிட் சங்கம் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தையை மீறி இன்னிலிருந்து எந்த திரைப்படத்துக்கும் சீரியல்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அந்த சங்கம் கடிதம் எழுதியிருக்கா. ஏற்கனவே கமல்ஹாசனுடைய நடிப்புல மணிரத்னம் இயக்கிட்டு இருக்கக்கூடிய தக்லீஃப் படப்பிடிப்பு சென்னையில நடந்துட்டு இருந்தப்போ இந்த குற்றச்சாட்டு எழுந்துச்சு. ஆனா 3 நாளைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லி பேச்சுவார்த்தையை நடத்தி அதை சுமூகமா முடிச்சு வச்சாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இப்ப சிவகார்த்திகேயன் மற்றும் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில உருவாயிட்டு இருக்கக்கூடிய படத்துக்கு அவுட்டோர் யூனிட் இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கு. இதனாலேயே ரசிகர்கள் எல்லாமே இது என்னப்பா சிவகார்த்திகேயனுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவுட்டோர் யூனிட் சிவகார்த்திகேயனை சோதிக்க கீர்த்தி சுரேஷ் இப்படி ஒரு கண்டிஷனை போட்டு ரசிகர்கள் இயக்குநர்கள் அந்நடிகர்கள்னு பல பேருடைய எதிர்பார்ப்பை இப்ப தவிடுபடி ஆக்கியிருக்காங்க. நடிகர் திலகம் திரைப்படத்தை தொடர்ந்து சிறந்த கதைக்களம் கொண்ட திரைப்படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிட்டு இருக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷ் சமீபத்துல ஒரு படத்துக்கு நோ சொன்னதாகவும், குறிப்பா ஃபேமஸான ஆக்டர் நிதின் கூட நடிக்க மாட்டேன்னு கீர்த்தி சுரேஷ் சொன்னதா அரசல் புரசலா சில செய்திகள் பரவச்சு. ஆனா அது அப்படிலாம் இல்லங்க அப்படின்னு ஒரு தனிப்பட்ட விளக்கத்தை கொடுத்திருக்காங்க கீர்த்தி சுரேஷ். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைய வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷ் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம்னு பிஸியா ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க நடிச்சிருந்த நடிகைய திலகம் திரைப்படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று கொடுத்துச்சு. அந்த படத்துக்காக கீர்த்தி சுரேஷ்க்கு சிறந்த நடிப்பிற்கான தேசிய விருதும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமாதான் சிறந்த கதைக்களம் கொண்ட ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்களா செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. கூடவே கிளாமர் ரோலா நோனோ முத்த காட்சியா நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் நடிகர் நிதினோட நடிக்கிறதுக்காக கீர்த்தி சுரேஷ் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி பரவ, நிதினோட நடிக்கிறது எனக்கு விருப்பம்தான், ஆனா முத்த காட்சிகள்ல நடிக்க தான் விருப்பம் இல்லைன்னு தெரிவிச்சிருந்த. மத்தபடி எந்த படத்துக்கும் நான் நோ சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க கீர்த்தி சுரேஷ். ஏஎல் விஜய் இயக்கத்துல இது என்ன மாயம் படத்துல கதாநாயகியா அறிமுகமான கீர்த்தி சுரேஷ்க்கு ரஜினி முருகன் படம் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துச்சு. அழகும் திறமையும் ஒரு சேர இருந்த கீர்த்தி சுரேஷ்க்கு ரஜினி முருகன் படத்துக்கு அப்புறமா பட வாய்ப்புகள் குவிய தொடங்குச்சு. ஏராளமான தமிழ் இயக்குநர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸா கீர்த்தி சுரேஷ் இருந்தாங்க. அந்த வகையில விஜயோட பைரவா, விக்ரமோட சாமிட்டோ இப்படி பெரிய பெரிய நடிகர்களோட நடிக்கிறதுக்கு பட வாய்ப்புகள் குவிஞ்சுச்சு. இந்த நேரத்துல இந்த மாதிரி அவங்க நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற ரூமர் பரவனதுனால இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க கீர்த்தி சுரேஷ். சமீபத்துல ஆண்டனி பாக்கியராஜ் இயக்கத்துல சுஜாதா விஜயகுமார் தயாரிப்புல உருவாயிருக்கக்கூடிய சைரன் படத்துல ஜெயம் ரவி கூட ஜோடியா நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்ப திரையரங்குகள்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு.